அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅது. உம்ரா செய்யும் வழிமுறைகள். இஹ்ராமுடைய எல்லையிலேயோ அல்லது அதற்கு முன்னாலோ அவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அவர்கள் உம்ரா செய்வதற்குண்டான நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரதன், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரதன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? உம்ராவிற்குண்டான நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும். இந்த நீயத்தை வைத்ததற்கு பின்னால் இங்கிருந்து நாம் அந்த இஹ்ராமுடைய எல்லையில் இருந்து கஅபாவை தவாஃப் செய்கின்ற வரைக்கும், அதற்கு முன்னால் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? தல்பியா கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். வேறு எந்த பேச்சுக்களிலும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும்? தல்பியா கூறிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும்? கஅபாவை நோக்கி நாம் பிரயாணப்பட வேண்டும். தல்பியா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத்தா லக வல்முல்க் லா ஷரீக லக் என்று இந்த தல்பியாவை என்ன செய்ய வேண்டும்? திரும்ப 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 சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும், சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். இறைவா, உன்னிடம் நான் வந்துவிட்டேன், உன்னிடமே நான் வந்துவிட்டேன், உனக்கு இணை ஏதுமில்லை, உன்னிடமே நான் வந்துவிட்டேன். புகழும் அருள் வாக்கியங்களும் ஆட்சியும் உனக்குரியதாக இருக்கிறது, உனக்கு எந்த ஒரு இணையும் துணையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்தவனாக என்ன செய்ய வேண்டும்? இந்த தல்பியாவை கூறிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும்? கஅபாவை நோக்கி நாம் பிரயாணப்பட வேண்டும். அடுத்ததாக இஹ்ராமில் தடுக்கப்பட்ட விஷயங்கள். ஒருவர் இஹ்ராம் அணிந்து விட்டால், இஹ்ராமுக்குரிய நியத்தை சொல்லிவிட்டால், அதற்கு பிறகு சில காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் என்ன? முதலாவது காரியம், தலைமுடி, அதே போன்று உடம்பில் இருக்கக்கூடிய பிற பாகங்களில் இருக்கக்கூடிய முடிகள், தாடி முடியாக இருக்கலாம், மீசை முடியாக இருக்கலாம், இப்படிப்பட்ட இந்த முடிகளை எல்லாம் நீக்குவது, வெட்டுவது, பிடுங்குவது, இவை எல்லாம் என்ன செய்யப்பட்டுவிடும்? ஹராமாக்கப்பட்டுவிடும். இவற்றை செய்யக்கூடாது. நிர்பந்தத்தின் காரணமாகவோ தேவையின் காரணமாகவோ என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம். அதனால் என்னாகாது? குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. அதே போன்று இரண்டாவது, நகங்களை வெட்டுவது, நகங்களை துண்டாக்கி கொள்வது, நகங்களை பிடுங்குவது, இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் நகத்தின் மூலமாக உங்களுக்கு தொல்லை ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லது எதிர்பாராத விதமாக அது உடைந்து விடுகிறது என்று சொன்னால், அதனால் என்ன செய்யாது? எந்த குற்றமும் ஆகாது. மூன்றாவதாக தடுக்கப்பட்ட விஷயம், வாசனை திரவியங்கள், வாசனை சோப்புகள், ஷாம்புகள், இவற்றையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? உபயோகப்படுத்தக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில் என்ன செய்யக்கூடாது? செண்டு அத்தர் பூசுறது, ஸ்ப்ரே அடிக்கிறது, அல்லது வாசனை மிகுந்த சோப்புகளை கொண்டு முகம் கை கால்கள் கழுவது, குளிப்பது, இவைகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இஹ்ராமுடைய நிலையில், இஹ்ராம் அணிந்திருக்கின்ற நிலையில் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவை தடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக தடுக்கப்பட்ட விஷயம், உடல் உறவுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய இச்சையான செயல்பாடுகள், அதே போன்று இச்சையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அவற்றை வெளிப்படுத்தக்கூடாது. அதே போன்று திருமணம் செய்வது, திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது, இவை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. உடல் உறவில் ஈடுபடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கையுறைகளை அணிந்து கொள்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பிராணிகளை என்ன செய்வது? வேட்டையாடுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆண்களுக்கும்
பெண்களுக்கும் எனது பொதுவாக ஹராமாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதைவிட அதிகமாக சில விஷயங்களும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன இஹ்ராமுடைய நிலையில். ஒன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தையல் ஆடைகளை அணிந்து கொள்வது. தைத்த ஆடைகளை என்ன செய்யக்கூடாது? இஹ்ராமுடைய நிலையில் அணியக்கூடாது. அதுபோக உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய வார்கள், அதே போல் வந்து கடிகாரங்கள், இவற்றையெல்லாம் அணிந்து கொள்வது என்ன செய்யாது, தடுக்கப்பட்டதாக இல்லை. இவையே என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். அதே போல் வந்து கண்ணாடி போட்டுக்கிறது, இவையெல்லாம் என்ன செய்யப்படாது, தடுக்கப்பட்டது அல்ல. இதல்லாமல் தையல் ஆடைகள் நீங்கள் அணிவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, தலையை ஒட்டினாற்போல் ஏதேனும் ஒன்றை என்ன செய்வது, வைத்துக் கொள்வது, அல்லது வந்து தொப்பி அணிந்து கொள்வது, அல்லது தலையை மறைக்கின்ற விதமாக துணியை என்ன செய்வது, போட்டுக்கொள்வது, இவையெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனினும் நீங்கள் எனது தலையை விட உயரமான விதத்தில் மறைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது, அதாவது குட பிடிச்சிட்டு போகிறது, அல்லது வாகனங்களில் பிரயாணிக்கும் பொழுது என்ன செய்யும், உங்களுடைய மேல் பகுதி என்ன இருக்கும், வாகனத்துடைய மேல் பகுதி மூடப்பட்டிருக்கும், இது போன்ற நிலைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தலையை ஒட்டி என்ன செய்வது, முண்டாசு போடுவது, தலைப்பாகை கட்டுவது, தொப்பி அணிந்து கொள்வது, இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கு இஹ்ராமுடைய நிலையில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும். இதுபோக ஆண்களுக்கு கால் உறைகளை அணிவது, இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து செருப்பு உங்களால் அணிய முடியவில்லை என்றாலோ, அல்லது செருப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலோ, கால் உறைகளை அணிவது குற்றமாகாது. அதல்லாமல் செருப்பு கிடைக்கின்ற பட்சத்தில், உங்களால் அணிய முடிகின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கால் உறைகளை அணியக்கூடாது, இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் எஹராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. இவற்றை ஒருவர் வேண்டுமென்றே செய்கிறார் என்று சொன்னால் அவர் பாவியாகிறார், அவருக்கு பரிகாரமும் இருக்கிறது. அதே போன்று ஒரு தேவையின் காரணமாக ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் பாவியாக மாட்டார், ஆனால் அவர் பரிகாரம் செய்ய வேண்டும். என்னவென்றே தெரியாமல் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது அவருக்கு தெரியாமலோ இந்த விஷயங்களை ஒருவர் செய்துவிட்டார் என்று சொன்னால் அவர் பாவியாக கருதப்பட மாட்டார், அவருக்கு பரிகாரங்களும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி இந்த இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட விஷயங்களை உம்ரா செய்யக்கூடியவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும்.